பிரியமானவர்களே, நம்முடைய இயேசு சந்திக்கிறார் ஆன்லைன் ஊழியத்தின் மூலம் கடந்த ஒரு வருட காலமாக மகிமையான காரியங்களை செய்து வருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த சோசியல் மீடியா மூலம் நம் அருமை ஆண்டவருடைய அன்பை அறியாத பல ஆயிரக்கணக்கான மக்களை ஆண்டவருக்கு நேராக வழி நடத்தவும் கர்த்தருடைய ஆவியானவரின் தெளிவான நடத்துதல் மற்றும் பாரத்தின் விளைவாக கடந்த 2020 மார்ச் 20 தொற்று நோயின் தாக்கத்திற்காக மாலை நேரத்தில் ஆன்லைன் மூலமாய் ஜபத்தை நடத்த வேண்டும் என்று ஆவியானவர் பாரப்படுத்தினார். தினந்தோறும் மாலை 5:30 to 7 வரைக்கும் பாடி தேவனை துதித்து ஜப நேரங்கள் மற்றும் வேத வசனங்களை உங்களுக்கு போதித்து வருவது தேவனுடைய கிருபை. அந்நாட்களில் மக்கள் கர்த்தருடைய பிரசன்னத்தினாலும் தேவ கிருபையினாலும் நிரப்பப்பட்டார்கள். அவ்வூழியத்தை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்ற தெளிவான வெளிப்பாட்டையும் தேவ சித்தத்தையும் சில அடையாளங்களின் அடிப்படையில் புரிந்து கொண்டு அனுதினமும் மாலை 5:30 to 7:30 வரை நடத்தி வருகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை எங்களுடைய தேசத்திலே உலக நாடுகளிலே இறங்கி இந்த கொரோனா வைரஸிலிருந்து ஒரு விடுதலை தாங்க என்று கேட்போமா. எல்லா இடங்களிலும் இருக்கிற எல்லா மனிதர்களுக்குள்ளே இருக்கிற இந்த கொரோனா வைரஸ் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதால். COVID-19 சிம்டம்ஸ் வந்ததினால் டெஸ்ட் பண்ணிய பொழுது பாசிட்டிவ் என்று வந்தது. எனக்கு ரொம்ப மோசமாகி என்னால் எழுந்திருக்க கூட முடியவில்லை. அப்பொழுது அந்த சர்வீஸ் வாட்ச் பண்ணி கொண்டே இருந்த பொழுது ஆவியானவர் என்ன என்னுடைய பலத்தின்படி அவர் தூண்டுதலின்படி நான் ஒரு டெக்ஸ்ட் அனுப்பினேன், ஒரு ப்ரேயர் ரெக்வெஸ்ட். ஆனால் அன்றைய தினம் நான் அனுப்பிய பொழுது பிரதர் என்னுடைய பெயரை சொல்லி அவர்கள் ஜெபித்தார்கள். கிளாரிபல் மார்டின், அதாவது ஸ்காட்லாண்டில் இந்த பொல்லாத COVID-19 பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்க இப்போ ஒரு ப்ரேயர் பாயிண்ட்ஸ் அனுப்பியிருக்கிறாங்க. தவப்பனே, அருமையான மகன் ஆண்டவர் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, அந்த ஸ்காட்லாண்டுக்கு நீர் தேவனாக இருக்கிறேன். ஸ்காட்லாண்டில் தேவ மகிமை அவங்க மேலே இறங்கி வந்து எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபித்த நேரத்திலே அநேக மைல்களுக்கு தூரத்திற்கும் அப்பாற்பட்ட என் தேவன் ஆவியானவர் ஒருவர் என் மீது வல்லமையாக இறங்கினார். அப்பொழுதே நான் விசுவாசித்தேன், எனக்கு சுகம் கிடைத்து விட்டது என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்தினால கிருபையினால இன்றைக்கு பரிபூர்ண சுகத்தை நான் பெற்றுக்கொண்டு இந்த சாட்சியை நான் பகிர்ந்து கொள்கிறேன். சகோதரி ஆஷா, கடன் பிரச்சனையினால மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். 7 உபவாச ஜபத்திலே கலந்து கொண்டு ஜபித்த பொழுது வழியே இல்லாத சூழ்நிலையில கடந்த ஞாயிற்றுக்கிழமை 13 லட்சம் கடனை அடைக்க கர்த்தர் கிருபை பாராட்டினா. ஹாலலூயா. அவங்க சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்த 5:30 ப்ரேயர் மாத்திரம் இல்லாதிருந்தால் நாங்கள் உயிரோடு இருந்திருக்க மாட்டோம். எப்படி இந்த கடனை, இன்னும் கொஞ்சம் கடன் இருக்கிறதாம், அப்போ இந்த கடனை எப்படி அடைப்பது என்று அந்த கவலையிலே நாங்கள் மரித்து போயிருப்போம். ஆனால் இந்த 5:30 ப்ரேயர் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தது என்று சொன்னாங்க. ஏஞ்சல், திருநெல்வேலி, என் கணவர் இடுப்பு வலியினால் மிகவும் கஷ்டப்பட்டாங்க. 5:30 ஜபத்தில் ஜபம் பண்ணி கொண்டே வந்தோம். அப்பொழுது ஜப வேளையில் இடுப்பு வலி இப்பொழுது மறைந்து போகிறது என கூறி ஜபம் பண்ணினீர்கள். அப்பொழுதே இடுப்பு வலி மறைந்து போனது. எவ்வளவோ மருந்து மாத்திரை எடுத்தோம், சுகம் கிடைக்காத சூழ்நிலையில் அந்த ஜபம் பண்ணி அந்த வார்த்தை கூறும்போதே முற்றிலுமாய் அந்த வலி இல்லாமல் போய்விட்டது. தற்போது பூரணமாய் சுகமாகிவிட்டார்கள். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. சிஸ்டர் ஜெயந்தி, என்னுடைய கணவருடைய அரசாங்க வேலை எனக்கு கிடைப்பதற்காக 12 முயற்சி செய்தும் கிடைக்கவில்லை. ஆனால் உங்களோடு கூட இணைந்து இந்த 5:30 ப்ரேயரில் நான் இணைந்து ஜெபித்து போராடி ஜெபித்தேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அந்த வேலையை கர்த்தர் கிடைக்கும்படி இந்த நாட்களில் கிருபை பாராட்டினார். பரிசுத்த ஆவியானவருடைய உந்துதலுக்கு கீழ்ப்படிந்து கடந்த வருடம் 1 முதல் வாரத்திலிருந்து வாரந்தோறும் முழு இரவு ஜெபங்களை நடத்தினதின் விளைவாக பல 1000 மக்கள் வாரந்தோறும் இரவு நேரத்தில் தேவ சமூகத்தில் தரித்திருந்து இயேசு சந்திக்கிறார் ஊழியங்களோடு இணைந்து யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் 15 கேபிள் டிவி சேனல்கள் மூலமாக ஜெபித்து வருகிறார்கள். இவ்வூழியங்கள் நாளடைவில் ஒரு ஜெப இயக்கமாக மாறி வருகிறதை உணர்கிறோம்.
வனாந்திரத்தில் வழியை உண்டாக்குவேன் என ஆண்டவர் கூறினது போல கொரோனா தொற்று நோயின் காலங்களில் உலகமும் போக்குவரத்தும் ஸ்தம்பித்தாலும் ஊழியமோ தடைபடாது என்பதற்கு உதாரணமாக ஆத்துமாக்களுக்காக திறப்பிலே நிற்க கிருபை பாராட்டின தேவனுக்கு மகிமை உண்டாகுகிறது. கடந்த ஓராண்டில் இயேசு சந்திக்கிறார் ஊழியத்தின் மூலமாக நடந்தது என்ன? அனுதினமும் தொடர் கூட்டங்கள் நடந்தது போல தேவனுடைய அளவற்ற கிருபையினால் பல போராட்டங்கள், பலவீனங்கள், இயற்கை சீற்றங்கள், கஷ்டங்கள், மன உளைச்சல்கள் இவை அனைத்தின் மத்தியிலும் ஒரு நாள் கூட நிறுத்தாமல் தினமும் மாலை 5:30 முதல் 7:30 மணி வரை தொடர்ந்து ஊழியங்களை நிறைவேற்ற தேவன் கிருபை செய்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, பரலோக ராஜ்யத்தை குறித்து இந்த நாட்களில் நம்ம யோசிக்கணும். தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த வசனங்களை வேதத்தில் இருக்கிறதை நீங்கள் கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். கர்த்தருடைய வருகை, பரலோக ராஜ்யம், வேதத்தில் பவுல் சொல்லி இருக்கிறார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. வசனத்தை கேட்டவர்களும் ஜெபத்தில் இணைந்தவர்களும் கிறிஸ்துவுக்குள் திடப்பட்டார்கள். மாத்திரமல்ல, அனுதினமும் மாலை 5:30 மணி எப்போது வரும் என மிகுந்த ஆர்வமுடன் ஆயிரக்கணக்கான மக்கள் காத்திருக்க, ஆவியிலே நிறைந்து கர்த்தரை ஆராதிக்க மக்களை உற்சாகப்படுத்தினதின் விளைவாக எல்லா திருச்சபையின் மக்களும் ஆண்டவரை அறியாதவர்களும் அபிஷேகம் பெற்றார்கள். தேவனை பாடி ஆராதி வர்களாய் மாறினார்கள். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கொடுக்கிற பாரத்தின்படி வேத வசனங்களை அனுதினமும் தேவ ஜனங்களுக்கு பிரசங்கித்ததின் விளைவாக ஆயிரமான மக்கள் சத்தியத்தை கற்றுக்கொண்டார்கள். அனுதினமும் வேதத்தை வாசிக்கவும் தியானிக்கவும் அதன்படி வாழவும் ஒப்பு கொடுத்தோம் என்று கூறினவர்கள் ஏராளம் ஏராளம். கடந்த 30 வாரங்களாக கர்த்தர் கொடுத்த தரிசனத்தின்படி ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை 5:30 முதல் 6:30 மணி வரை ஒரு மணி நேரம் சகோதரி கிறிஸ்டினா ராபின்சன், ட்ரினிட்டா ராபின்சன் இருவரும் இணைந்து வேதாகம கலந்துரையாடல் நிகழ்ச்சியின் மூலம் வேதத்தின் மேல் ஒரு கூட்ட மக்கள் அளவு கடந்த ஆர்வம் காட்ட துவங்கிவிட்டார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மன மகிழ்ச்சி அந்த நிகழ்ச்சி மூலமா இயேசு நிறைய சொல்லி தந்து ஸ்டிக்கி நோட்ஸ் மூலமாவும் நிறைய இயேசுப்பா பேசுறதுலாம் எழுதி வைக்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, எங்க வாழ்க்கையில நிறைய அற்புதம் இயேசுப்பா செஞ்சிருக்காங்க. எங்க ஜீசஸ் மீட்ஸ் ஃபேமிலி இயேசுப்பா தந்ததுக்காக நன்றி. இன்னும் தேவனின் நடத்துதலின்படி கடந்த வருடம் 5 முறை 12 மணி நேர தொடர் உபவாச கூட்டங்கள் நடத்த தேவன் கிருபை செய்தார். ஒவ்வொரு ஜெப நாட்களிலும் சுமார் 60,000 தேவ பிள்ளைகள் சோசியல் மீடியா மற்றும் டிவி சேனல்கள் மூலம் ஜெபிக்க ஜெப ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அருமை ஆண்டவர் கொடுத்த பாரத்தின்படி கடந்த 46 வாரங்களாக ஞாயிறுதோறும் இரவு 9:30 முதல் 2:30 மணி வரை இணையதளம் மூலம் முழு இரவு ஜெபம் நடத்த தேவன் கிருபை செய்தார். இந்த ஜெபம் இந்தியாவிலும் தமிழர்கள் பரம்பியுள்ள பல தேசங்களிலும் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இது நிமித்தம் தேசங்களுக்காக, பட்டணங்களுக்காக, திருச்சபைகளுக்காக மிகுந்த பாரத்தோடு ஜெபிக்கிற 1,000-1,000 ஜெப வீரர்களை தேவன் எழுப்பினார். தேவனுக்கே மகிமை. பிரைஸ் தி லார்ட். நான் ஜெய் சித்தார்த், திருநெல்வேலியில இருந்து பேசுறேன். ஜீசஸ் மினிஸ்ட்ரியில வந்து நான் கடந்த ஜூன்ல இருந்து எல்லா ஆல் நைட் பிரேயர்ஸையும் அட்டன் பண்ணிட்டு வரேன். நான் ஜூன் மாசம் தான் ரட்சிக்கப்பட்டேன். நான் ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஹிந்து ஃபேமிலி. நாங்கள் சர்ச்சுக்கும் போனது கிடையாது. நான் இதுவரைக்கும் சர்ச்சுக்கு போனது கிடையாது. ஆனால் கடந்த ஜூன் மாசம் நான் ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிக்கப்பட்டு அன்னைக்கு நைட் ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கே வந்து ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரியில ஆல் நைட் பிரேயர் வச்சிருந்தாங்க. நான் அதில் கலந்து கொண்டேன். அப்போ அந்நிய பாஷை அபிஷேகத்துக்காண்டி ஜெபிச்சோம். அப்போ நான் வந்து தொடர்ந்து அதை ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ ஒரு 3rd ஆல் நைட் பிரேயர்ல வந்து ரொம்ப வாஞ்சி அழுது ஜெபிக்கிறப்போ எனக்கு தேவன் ஒரே ஒரு 3 வாரத்திலேயே, ரட்சிக்கப்பட்ட 3வது வாரத்திலேயே எனக்கு வந்து அந்நிய பாஷையை கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அபிஷேகமும் கொடுத்துட்டாரு. ஸோ இப்போ வந்து நான் அந்நிய பாஷையும் அபிஷேகமும் பெற்று என் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். சகோதரி வசந்த ராஜா ஜெர்மனியிலிருந்து. இவருடைய மகன் அபிலனுக்கு 17 வயது, மூளை வளர்ச்சி இல்லை, வலிப்பு நோய் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் கடந்த 32வது ஆல் நைட் ப்ரேயரில் எழுதி வைத்து ஜெபம் பண்ணினாங்களாம். 2 நாள் கழித்து மருத்துவரிடம் சென்ற பொழுது வலிப்பு வந்ததற்கான அடையாளமே இல்லை,
கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார் என்று டாக்டர்ஸே ஆச்சரியப்படுற அளவுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். நாகர்கோவிலை சேர்ந்த அஜி, எனது திருமணத்தில் பல தடைகள் இருந்தது. இதற்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். கடந்த மாதம் ஆன்லைன் பிரேயரில் குறிப்பாக சகோதரி கிறிஸ்டினா ராபின்சன் அவர்கள் திருமணமாகாத பிள்ளைகளுக்காக போராடி ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். தடைப்பட்டிருந்த திருமணம் பிப்ரவரி 8 நிச்சயம் பண்ணப்பட்டு விட்டது. தேவன் திருமணத்தை ஆச்சரியமாக நடத்தி தந்தார். சகோதரி கிருபா திருப்பூர், கடந்த ஆல்நைட் பிரேயரில் நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். என்னுடைய தாயார் தூங்கி கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு காலில் மிகுந்த வலி இருந்தது. ஆனால் அவர்களால் உட்கார்ந்து ஜெபிக்க முடியாமல் தூங்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் ஜெப வேளையில் நான் ஜெபித்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் அவர்கள் மேலிருந்த ஒரு அசுத்த ஆவி அலறி அடித்து கொண்டு வெளியேறியது. அவர்கள் காலில் இருந்த வலியும் இல்லை என்று சொன்னார்கள். சுகத்தோடு கூட நிம்மதியாய் சமாதானமாய் இருக்கிறார்கள். ஆமென். இந்த சகோதரி கிருபா ஜெபம் பண்ணி கொண்டிருந்திருக்கிறாங்க. அங்க தூங்கிட்டு இருந்த அம்மா மேல இருந்த அசுத்த ஆவி வெளியே போயிருச்சு. எவ்வளவு பெரிய அற்புதமான ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். நம்ம ஜெபிக்க 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 ஒரு வல்லமை நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே கடந்து வருகிறது. ஆமென். நாம் என்னதான் பிரயாசப்பட்டாலும் கிரியை செய்கிறவர் கர்த்தர் தானே. நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்று 1 கொரிந்தியர் 3:7 நாம் வாசிக்கிறது போல, அந்த வகையில் அவரே சகல கணத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராயிருக்கிறார். நாங்கள் அப்ரோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்கிறோம் என்று கடந்த ஓராண்டு ஊழியத்தின் மைய பகுதியில் தொற்று நோயாலும் மிகுந்த பொருளாதார நெருக்கடியினாலும் சிக்கி தவிக்கிற வட இந்திய ஊழியங்களை குறித்ததான பாரம் நெருக்குகையில், இதற்காக என்ன செய்ய வேண்டும் என்று தேவனிடத்தில் விசாரித்ததின் விளைவாக இந்த தொற்று நோயின் காலங்களில் 18 மிஷனரி ஊழியங்களை புதிதாக ஜபத்தினாலும் காணிக்கைகளினாலும் தாங்க ஏசு சந்திக்கிறார் ஊழியத்திற்கு கிருபை பாராட்டினார். தேவனுக்கே ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி தகப்பனு, இந்த மிஷினரி மூமெண்ட்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு அங்கு இருக்கிற ஆண்டவரே கட்ட வாகனங்கள், அவருடைய கட்டடங்கள், அவர்களுடைய ஊழியத்துக்கு அடுத்ததான இடங்கள், அவைகளை சுற்றி எங்கள் ஆண்டவர் வேலி அடைப்பீராக. அந்த ஏரியாவில் அசுத்தாவிகள் உள்ளே நுழையக்கூடாது என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மாத்திரமல்ல, தேவனுடைய தயவால் 4 புதிதாக ஆலயம் கட்டப்பட நிதி உதவி அளிக்கப்பட்டது. உண்மையாகவே நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு கர்த்தரின் கிருபை வெளிப்பட்டது. தேவ கிருபையினால் பீகார் மாநிலத்தில் பள்ளிக்கூட வகுப்பறை கட்டுவதற்கு உதவி செய்ய கிருபை பாராட்டிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்னும் வட இந்திய பழங்குடியினருடைய சொந்த தாய்மொழியில் இதுவரை வேதாகமம் வெளிவராத சூழ்நிலையில் 4 வேதாகமம் வெளிவருவதற்கு உதவி செய்ய தேவன் கிருபை செய்தார். மேலும் ஏற்கனவே வெளிவந்த மால்டோ இன மக்களின் சொந்த மொழியில் வெளிவந்த வேதாகமத்தை மீண்டும் அச்சடிப்பதற்கான செலவை ஏசு சந்திக்கிறார் ஊழியத்தின் மூலம் தாங்க தேவன் கிருபை செய்தார். கடந்த வருடத்தில் தொற்று நோயின் தீவிரம் பரவிய போது திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள கிராம சபை போதகர்களுக்கும் சுவிசேஷகர்களுக்கும் அத்தியாவசியமான பொருட்களை வழங்குவதற்கும் மாதாந்திர செலவுகளை சந்திக்கவும் கிருபை செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நடத்துதலின்படி 38 சில அயல் நாடுகளிலும் 96 புதிய ஜெபக்குழுக்களை ஆன்லைன் ஊழியத்தின் மூலமாகவே துவங்க தேவன் கிருபை செய்தார். கடந்த 12 தேசத்தின் எழுப்புதலுக்காக பிரயாசப்படும் தேவ மனிதர்களின் பாதுகாப்பிற்காக இடைவிடாமல் ஜெபிப்பேன் என்று முன்வந்த 1950 ஜெப வீரர்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். தமிழ்நாட்டின் 38 36 புதிய வீட்டு ஜெபக்குழுக்கள் துவங்கப்பட்டது. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக ஊழியம் செய்வேன் என்று தங்களை மனப்பூர்வமாக அர்ப்பணித்த 370 தேவ பிள்ளைகளுக்காகவும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். இந்த ஆன்லைன் ஊழியம் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் தற்கொலைதான் முடிவு, எதிர்காலம் கேள்விக்குறியாய் இருந்திருக்கும் என சாட்சி கூறினவர்களுக்கு அளவே இல்லை. பிரிந்துவிட வேண்டும் என்ற குடும்பங்கள் மீண்டும் இணையவும், குடும்பங்களில் ஒப்புரவாக்குதல், ஆச்சரியமான அற்புத சுகம்,
பொருளாதாரத்தில் திருப்பு முனை இவ்வாறு கடந்த 12 மாதங்களும் கர்த்தர் எழுப்பின ஏராளமான சாட்சிகளுக்காக கர்த்தரை மாத்திரம் உயர்த்துகிறோம். ஊரடங்கு உத்தரவு அறிவிக்கப்பட்ட நாட்களில் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் முகாமிட்டுள்ள வறுமை கோட்டிற்கு கீழுள்ளவர்களை கண்டறிந்து நரிக்குறவர்கள், சாட்டைக்காரர்கள், பார்வையிழந்தோர், வீடின்றி தவிப்போர் மற்றும் உடல் ஊனமுற்றவர்களை நாங்கள் கண்டறிந்து இயேசு சந்திக்கிறார் ஊழியத்தின் மூலமாக அத்தியாவசியமான பொருட்களை வழங்க தேவன் கிருபை பாராட்டினார். ஒவ்வொரு நாளும் மாலை 5:30 மணி ஜெபங்கள் உங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதமாய் இருக்கிறது என்பதை உங்களிடமிருந்து வருகிற சாட்சிகள் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்கிறோம். கணவனை இழந்த சூழ்நிலையில் செய்வதறியாது தவித்திருந்த வேளையில் நமது 5:30 மணி ஜெபம் எப்படி சகோதரி அன்பரசி அவர்களை தேற்றியது என்பதை கேட்போமா? தேவாதி தேவனுக்கு கொடானபடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பரசி தென்காசிலிருந்து பேசுகிறேன் சிஸ்டர். இந்த லாக்டவுன் நாட்களில் அக்டோபர் 11 எனது கணவர் திடீர்னு மாரடைப்பால் இறந்துட்டாங்க. என் வாழ்க்கை மிகவும் மிகவும் இருள் சூழ்ந்த வாழ்க்கையாக போயிடுச்சு. என்னை பிள்ளைகளும் ஆறுதல் படுத்தினாங்க. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, சாப்பிட முடியல, தூங்க முடியலை. ரொம்ப மிகவும் தவித்த போது என்னை நம்ம சகோதரிகிட்ட ஜபிக்க ஃபோனில் தொடர்பு கொண்டேன். அப்போது சகோதரரும் ஜபித்தாங்க, சகோதரியும் எனக்காக பாரத்தோடு ஜபித்தாங்க. ஜபிக்க ஜபிக்க இயேசு என்னை அரவணைத்தது போலவும் என்னோடு தேவன் பேசினது போலவும் இயேசுவே நேரடியாக பேசினது போல என்னால் உணர முடிஞ்சுது. அதன் பிறகு 5:30 to 7:30 வரைக்கும் ப்ரேயரில் தினமும் நான் பார்த்து எனக்குள்ளாக நான் பலன் அடைஞ்சேன். அதற்கு பிறகு சாப்பிடவும் தூங்கவும் ஆண்டவர் எனக்கு கிருபை பாராட்டினார். பிறகு அதுக்கப்புறம் 5 இடம் விற்காத சூழ்நிலை ஒரு இடம் இருந்தது. அதுக்கப்புறம் சகோதரிகிட்ட ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ண உடனே திடீரென்று ஒரு நபர் முழுமையாக தொகையை கொடுத்து இடத்தை வாங்கி கொண்டாங்க. அதன் மூலமாக பேங்க் லோனை அடைக்க ஆண்டவர் பெரிய கிருபை பாராட்டினார். தேவனுக்கே ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. எனக்காக ஜபித்த என் சகோதரிக்கும் சகோதரனுக்கும் என் தாழ்மையான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, கடந்த 1 காலமாக இந்த தொடர் ஊழியத்தில் உங்கள் ஒவ்வொருவருடன் இணைந்து ஊழியம் செய்ய கிருபை கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்பயணத்தில் எங்களோடு இணைந்து ஜெபித்த செயல்பட்ட அன்பு யூடியூப் ஃபேமிலி, டிவி நேயர்கள், ஜெப வீரர்கள், ஜெபக்குழு தலைவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் தேவனை துதிக்கிறோம். தொடர்ந்து ஜெபிப்போம், எழுப்புதலை காண்போம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2 வருகைக்கு ஆயத்தப்படுவோம், ஆயத்தப்படுத்துவோம்.